வணக்கம் இறை அன்புகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. இறைமை டிவி, இறைமை டிவி பற்றி நான் இது வரைக்கும் பெருசாக இன்றைக்கி பகிர்ந்துக்கல. இன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் அது ஒரு நல்ல நாளில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இறைமை டிவி இது தொடர்ந்து ஒரு ஆரம்பித்து 1.5 வருட காலங்கள் ஆயிடுச்சுங்க. 1.5 வருட காலங்கள் நான் உங்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க. சும்மா விளையாட்டுத்தனமாக தான் நான் ஆரம்பித்ததை, பட் இந்த அளவு இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிற அளவுக்கு இது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருதுங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. சித்தர்கள், ஜீவசமாதிகள் முழுக்க ஆன்மீக சேனலாக தான் நடத்திட்டு வரேன். நண்பர்கள் சில பேர் பதிந்துருக்காங்க, ஒரு இது என்டர்டெயின்மெண்ட் சேனலை மாற்றுங்க, சினிமா, ஜோதிடம், அதுமாரி கமர்ஷியல் ஆக்ஸ்பர்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இருந்தாலும் இந்த வழியே பயணிக்கலாம், இதுலேயே நிறையா இன்னும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வங்க. அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கேன். சின்ன விதையாக தான் நான் இதை ஆரம்பித்தேங்க. இப்போ என் பின்னாடி ஒரு நண்பர்கள் குழுவும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் மட்டும் இல்லாமல் முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லாத மற்ற மாநிலங்கள், முழுக்க இந்தியா முழுக்க பயணம் பண்ணி நிறைய காணொலிகளை மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் திட்டமிட்டு பயணிச்சிட்ருக்கோம். அப்புறம் இறைமை டிவி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், முடிஞ்ச அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதோட வீடியோஸோட லிங்க்ஸ், இதோட தகவல் அதுலேயும் நாங்கள் சொல்கிறோம். மேலும் வந்து நிறையா ஃபோனில், வாட்ஸ்அப்பில் நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லிட்டு தான் இருக்கோம், தகவல் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் நீங்கள் பர்சனலாக சில கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் மேக் பண்ணுற வீடியோவில் இந்த சித்தர் பெஸ்ட்டாக, அந்த சித்தர் பெஸ்ட்டாக, இந்த ஜீவசமாதி நல்லதா, அந்த ஜீவசமாதி நல்லதா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ இது வந்து இதை யாரையும் ரெஃபர் பண்ண முடியாதுங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ஒரு தனிப்பட்ட உணவுகளை, தனி மனித உணவுகள் சார்ந்ததுங்க, முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. இதை நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒருத்தருக்கு பெஸ்ட்டாக தோணும், ஒருத்தருக்கு அது தோணாது, ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை தீரும், இன்னொருக்கு தீராது. ஸோ தனிப்பட்ட முறையில் நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. நாங்கள் மேக் பண்ணுற காணொலியை நீங்கள் பர்சனலாக பாருங்கள், உங்களுக்கே அது ஒரு பக்தி உணர்வோடு இன்ஸ்பயர் ஆகும், உங்களுக்கு உள்ளுணர்வு தூண்டும், உங்கள் நீங்கள் மேற்கொண்டு பயணமாகலாம். டைம் வந்து எனக்கு இதேமாதிரி தகவல்கள் குறைச்சிடுங்க, இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானு. ஏன்னா மனிதர்களுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் மகான்களுக்கெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இது ரொம்ப தவறாக நான் நினைக்கிறேங்க. இறைமை அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் பயணமான இடத்துலலாம் இறைமை அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு புரியல. இறைமை அப்படின்னு சொன்னால் என்ன இளமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதனால் இறைமை அப்படின்னு ரொம்ப கஷ்டமான சொல்லாடலாம் தெரிஞ்சே தான் வச்சேன். நம்பர்களுக்கு கேட்டாங்க, ஏன் இறைமைன்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ போக போக மக்களை பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் இறைமை டிவி அப்படின்னு வச்சுருக்கேன். பட் நாளாக நாளாக மக்கள்கிட்ட அந்த புழக்கத்துக்கு இறைமைங்கிற பேர் வந்துருச்சுங்க. இறைமை அப்படின்னா முழுக்க ஒரு ஆன்மீக சார்ந்த பேர் தான். பட் இறைமையை வந்து இறை அருளாளர்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இறைமை அப்படிங்கிறது இறை உணர்வு மட்டும் இல்லை, உயர்ந்தபட்ச ஒரு அற உணர்வு, ஒரு உயிர் உணர்வு தான் இறைமை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் கமெண்ட்டை எப்படி சொல்லுங்கள், இந்த சேனலை எப்படி நம்ம கொண்டு போகலாம், இன்னும் எப்படிப்பட்ட நல்ல தரமான காணொலிகள் நம்ம கொடுக்கலாம், எங்கெங்கே ட்ராவல் பண்ணலாம், உங்கள் பகுதியில் வந்து இதுமாரி சொல்லப்படாத வரலாறு, செய்திகள், கோயில்கள்லாம் இருக்கா, இதெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மேலும் வந்து நம்ம இது முழுக்க ஆன்மீக சேனல் தான். இறை மறுப்பாளர்கள் சில பேர் வந்து தரக்குறைவாலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கும் இல்லை இடம் இருக்குது. பட் உங்கள் கமெண்ட்டை கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக தெரிவிக்கலாம். இது வரைக்கும் வந்து மற்றவங்கள தான் கலந்துரையாடல் பண்ணியிருக்கேன், பின்னணி குரலாக பேசியிருக்கேன். என்னோடய அனுபவங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். நான் மிகப்பெரிய ஒரு வேதாந்தியோ பெரிய தத்துவவாதியோ கிடையாது, உங்களை மாரி எல்லாமே எளிமையான மனிதர்கள் தான் நாம். ஸோ நமக்கு நாம் வந்து ஒரு கலந்து வேளாண்மை பண்ணிக்கலாம். அதனால் லைவில் வரலான் இருந்தேன். முடிஞ்சால் உங்கள் கேள்விகள் கேளுங்க, ஷேர் பண்ணிக்குவோம். இறைமை பற்றிய விவாதங்களும் கலந்துரையாடல்களும் இறை அருளாளர்களும் மனித நேயவாதிகளும் தொடர்ந்து இடம்பெறுவாங்க. இறையுணர்வோடு நம்ம பயணிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் என்னோடய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி.